Hallelujah, Jesus, hallelujah. Hallelujah, and armiyana aradhane velile devu pilligal ellarum aga devu samugathile devadi devane rajadi rajane vallamai ullavarai agilathaiyum padaithavarai ullu ullathodu kuda aaradhikkumbadikku naam ellarum kudi vandirukkom kathar indha velaiyila amen aaradhikkira ellar naduvilum kadandhu vandu balatha kaariyangalai seiyathakkadhaaga இந்த ஆராதனையை நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாமா? இருக்கிற இடத்துல நாம் விசுவாசத்தோடு பக்தி வினயத்தோடு கூட கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறதே. மெய்யாகவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறீர். நீர் இந்த ஆராதனைக்கு வாரும் ஐயா. நீர் இந்த ஆராதனையிலே வந்து மகிமைப்படும் ஐயா. நீர் ஆராதனையிலே எல்லா மகிமையையும் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் மகிமையின் கரத்தில் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வீடுகளிலிருந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த ஆராதனையின் மூலம் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கிடைக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லமை உள்ளவரே, மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொருவருக்கும் மகிமையானவைகளை செய்வீராக. உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். பாடல்களின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் நம் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதிசய தேவனே, அற்புத ராஜனே, மகிமையின் தேவனே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களும் செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிசய தேவனே, அற்புத ராஜனே, மகிமையின் தேவனே, அபிஷேகநாதரே, மகிமையின் தேவனே, அபிஷேகநாதரே. இல்லாதவைகளை இருப்பதை போல் பேர் சொல்லி அழைப்பவரே, இல்லாதவைகளை இருப்பதை போல் பேர் சொல்லி அழைப்பவரே. ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவரே, ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவரே. அதிசய தேவனே, அற்புத ராஜனே, மகிமையின் தேவனே, அபிஷேகநாதரே, மகிமையின் தேவனே, அபிஷேகநாதரே. ஆராய்ந்து முடியாத பெரியவைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரியவைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்திடுவார் ஜீவதேவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே, செய்திடுவார் ஜீவதேவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே, அதிசய தேவனே, அற்புத ராஜனே, மகிமையின் தேவனே, அபிஷேகநாதரே, மகிமையின் தேவனே.
ಅಭಿಷೇಕ ನಾದರೆ ಅಭಿಷೇಕತಾಲೆಂದು ನುಗಂಗಲೆಲ್ಲ ಮುರಿತಿಡವಲ್ಲವರೇ ಅಭಿಷೇಕತಾಲೆಂದು ನುಗಂಗಲೆಲ್ಲ ಮುರಿತಿಡವಲ್ಲವರೇ ಎಂದು ಕಂ ಸುಮಂದವರೇ ವರೇ ಎಂದು ಕಸುಮಂದವರೇ ನೋಯ್ದ ತೀರ್ಥವರೇ ಅತಿಶಯ ದೇವನೇ ಅದ್ಭುತ ರಾಜನೇ ಮಹಿಮೈ ದೇವನೇ ಅಭಿಷೇಕನಾದರೇ ಮಹಿಮಯಿನ್ ದೇವನೇ ಅಭಿಷೇಕನಾದರೆ ಮಹಿಮಯಿನ್ ದೇವನೇ ಅಭಿಷೇಕನಾದರೆ ಹಾಲೆಲೂಯಾ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல பேசுலி அழைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் சங்கீதங்களின் புஸ்தகம் 48 சங்கீதத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியில் இது எருசலேமை குறித்து தான ஒரு அருமையான ஒரு சங்கீத பகுதி. இந்த வேத பகுதியில் முதலாவதாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மிகவும் பெரியவர் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோம். அதை நம்முடைய கண்களில் பார்த்து கண்களினாலே பார்த்திருக்கிறோம். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு நன்றாகவே தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று. ஆண்டவர் இந்த உலகத்திலேயே துதிக்கப்படத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் துதிகளின் மதியில் வாசம் செய்கிற கர்த்தர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. துதிகளிலே பிரியப்படுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த வேத பகுதியில் அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துதியை ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வேத பகுதியில் எருசலேமை குறித்து இந்த வேத பகுதியில் அதன் அரண்மனைகளில் எப்படிப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜாக்கள்லாம் கூடி வந்து ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கொண்டு பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள் என்று இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நாட்களிலிருந்து எருசலேம் ஆலயத்தை அநேக தரம் இடித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வரலாறுகள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதனால் அதெல்லாம் நாம்
பார்த்தோம்னா எருசலேம் தேவாலயம் மிடிக்கப்பட்டதெல்லாம் குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த எருசலேம் நகரத்தை குறித்தும் அரண்மனைகளை குறித்தும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முன்னோட்டமாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை, ஸ்திரப்படுத்துவார் என்று. ஆகவே தேவன் நம்மையும் ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். ஒருவேளை இந்த பகுதிகளில் நாம் எருசலேம் தேவாலயத்தை குறித்தும் அதன் அரண்மனைகளை குறித்தும் அந்த நகரத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் ஸ்திரப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆண்டவுடைய ஆலயத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது ஆண்டவுடைய கிருபையை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு தினந்தோறும் அவருடைய கிருபைகளை தந்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவுடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருப்போம். ஏன்னா ஆண்டவுடைய கிருபை இல்லாமல் நம்மளால் இன்றைக்கு உயிர் வாழ முடியவே முடியாது. ஒருவேளை ஆலயத்தில் தானே இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடுகளில் நாம் இருக்கும் போதும் ஆண்டுடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொன்னார், என் கால் செருக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று. ஆண்டவர் நம்முடைய கிருபையை தந்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையை சிந்தித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடன் நாளிகளாக இருக்கிறோம். இந்த வேத பகுதியில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை. சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லும் போது சொன்னார், ஆண்டவரே நீங்க இம்மையில மட்டும் இல்லை, மறுமையில நீர் தான் எங்களுடைய தேவன் என்று. ஆகவே இம்மையில மட்டும் அவர் நமக்கு தேவன் அல்ல, மறுமையிலும் ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தின் இந்த உலகத்தை ஒருவேளை இந்த உலகம் முடிந்து போகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கலாம், இல்லை நம்ம கடைசி மூச்சு நேரம் இருக்கலாம். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்கிறது. உரிமையா ஆண்டவர் ஆராதிச்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜப நேரங்களில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை கத்தர் பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேலை உங்களுக்கு தெரிஞ்ச சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கத்தர் நிச்சயமாகவே அவங்களை எல்லாரையும் சுகப்படுத்தி ஆண்டுடைய ஆலயத்தில் வெகு சீக்கிரத்தில் சாட்சியாக நிற்க வைக்க அவர் வல்லவராக இருக்கார். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்முடைய தேவனாகிய கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மதியிலே வாசம் பண்ணுகிற கத்தர். ஆண்டவருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படிக்காக எழுந்து நின்று தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹாலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் வீடுகளில் நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவருடைய துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படட்டும், நம்முடைய வீடுகள் நிரம்பட்டும், துதியினால நிரம்பட்டும். எங்கள் வாயிலை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 18:10 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த தூரம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. எங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தையும் பற்ற நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவரே, உம்முடைய சட்டைகளின் மரவில் எங்களை வைத்து பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இம்மட்ட எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு நன்றி. என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தநாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், யெகோவாயீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க
கரத்தோடு துதித்திடுவே சுகத்தரும் தெய்வமே பாதுகாப்பு உள்ளவர் நம்மோடு கூட
नंबर आंवरे स्तोत्रिक्रोम राजा மேகவா ராஃபா சுகம் தருகிற கர்த்தன் மோடு கூட இருக்கிறார். மேகவா ருஃபேகா நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்ன கர்த்தன் மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே நமக்கு கனத்தை நாம் செலுத்துவோமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பினாலே பாதுகாக்கப்பட்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. இனிமேல நீர் உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் சொல்லி சங்கீதம் 27:10 நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே எங்களை இம்மட்டும் சேர்த்து கொண்டு எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. இப்போது ஆண்டவரே பலவீனமாயிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் சுகமாக்குவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை ஆராதித்துக்க வேண்டிய பலனை கர்த்தர் தருவீராக ராஜா. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறுவார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மாட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய கரம் ஒவ்வொருவரை தாங்கி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் நாங்கள் இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு நிலைக்காலில் இயேசு ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ராஜா. உடைய விசேஷித்த பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்து மேல தங்கியிருக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுப்போம். தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். உடைய விசேஷித்த பாதுகாப்பு தங்கியிருப்பதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு நேரத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாவும் கர்த்தர் எனக்கு தந்த பட்சம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனதன் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனதன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழுமனதன் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். ஏனக்கை போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனையும் வானசனை வழிபாட்டையும் மறுவிருக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே என் பரிகாரி, நானும் அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவ தேவனுடையது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த ஆராதனை வேளையினுடைய செய்தி பகுதிக்கு வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை கடந்த நாட்களெல்லாம் நம்மை காத்து வந்தது. இனி வரும் நாட்களிலும் அவர் மட்டும்தான் நம்மை காக்க முடியும். அவருடைய பாதுகாக்கும் கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து வாழலாம். ஆண்டவர் நம்மை காக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேசம் அனைத்தையும் காக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேசத்தை நினைக்கிறவராய் தேவன் இருக்கிறார். தேசத்து ஜனங்கள் அவரை நினைக்கிறதாக இல்லை. இந்த வேளையிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நான் தேசத்தை நினைப்பேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். தேசத்தை நினைப்பேன். இதை சொன்னவர் இந்த அகிலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர். இதை சொன்னவர் பொய்யுரையாதவர். இதை சொன்னவர் உண்மை உள்ளவர். இதை சொன்னவர் சாவாமையுடையவர். இதை சொன்னவர் என்றென்றைக்கும் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இதை சொன்னவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய வீடு பரியந்தமும் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
வேதத்திலிருந்து லேவியர் ஆகமம் 26:42. நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா, உம்முடைய மகிமையின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். பொய்யுறையாத எங்கள் தேவனாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளின் மூலம் உம்முடைய வசனங்களின் மூலம் எங்களோடு கூட இடைப்படும் தேசத்திற்கு சேமம் தருகிறவராக நீர் இறங்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நான் வாசித்த அந்த பகுதி கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக தேவன் இஸ்ரவேலரோடு கூட பேசும்போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களின் தேவன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று அங்கே கடைசியிலிருந்து முதலுக்கு வருகிறார். கொஞ்சம் பாருங்க, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இன்றைக்கு அவருக்கு முன்பாக இருக்கும் தலைமுறை அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற தலைமுறை அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறதை இது குறிக்கிறது. ஏனென்று கேட்டால் அங்கே யாக்கோபிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் வழக்கமாக ஆண்டவர் பேசும்போது, நான் ஆபிரகாமின் தேவன், நீங்கள் எல்லா இடத்துலையும் வாசித்து பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆகிய உங்கள் பிதாக்களின் தேவன் என்று சொல்லுவார். இங்கே வித்தியாசமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக நம்முடைய தேவன் அங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். இப்போ அவருக்கு தேவை ஆபிரகாம் மட்டுமா, ஈசாக்கு மட்டுமா, யாக்கோபு மட்டுமா? தேசத்தில் நிறைந்திருக்கும் அவருடைய ஜனம் அவருக்கு முக்கியம். தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கும் அவருடைய ஜனம் அவருக்கு முக்கியம். ஏன் அப்போ இன்றைக்கு ஒருவேளை ஒரு சில கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, நிறைய பேர் இன்றைக்கு கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறதான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று கேட்கலாம். இந்த வசனத்திற்கு முன்னால் ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், 41 அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். இன்றைக்கு உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனை நியாயமான தண்டனை என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு இவ்வளவு பெரிய வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு, மீளுவதற்கு, தப்புவிப்பதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? ஊழியக்காரர்கள் கதறுகிறார்கள்,
அங்கொன்றும் இங்கொன்றுமான விசுவாசிகள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேசமோ ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, சாங்கோபோங்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்க தங்கள் விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை தாழ்த்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை என்று சொல்லி அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒன்றையும் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை, அதனாலே அவர் மனவேதனைப்படுகிறார். நீங்க தாழ்த்துங்க, நான் யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கையும் ஈசாக்கோட பண்ணின உடன்படிக்கையும் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான திருச்சபையே, நீ தேவ சமூகத்தில் உன்னுடைய விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை தாழ்த்து, தாழ்த்து. உனக்குரிய கிருபையை அவர் சமூகத்தில் கடந்து வந்து பெற்றுக்கொள். உனக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் சமூகத்தில் வந்து பெற்றுக்கொள். உனக்குரிய நன்மையை அவர் சமூகத்தில் வந்து பெற்றுக்கொள். நீ பிழைத்திருக்கும்படிக்கு அவர் சமூகத்தில் வந்து உன்னை தாழ்த்தி, உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இது நியாயம் என்று ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணி. அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உன்னையும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். நான் பண்ணின உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று சொல்லுகிறார். தேசத்தின் மக்களும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் சரி, அது பாவம் நிறைந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றையும் சீ என்று உதறி தள்ளிவிட்டு விடுவிக்கிறவரிடத்திலே வர வேண்டும். தங்கள் இருதயம் விருத்த சேதனம் இல்லாததினாலே இப்படி மேட்டிமை கொண்டு வாழ்ந்து போய்விட்டோம், இது நியாயமான தண்டனை, தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் கட்டாயம், கட்டாயம் அவர்களுக்கும் விடுதலை. கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற, தங்கள் இருதயங்களை உய்த்து ஆராய்ந்து பரிசோதித்து பார்த்து தேவனுக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். நம்மை நினைக்கிறார். தேசத்தையும் நினைக்கும்படி ஜெபிக்க வேண்டும். இரவிலே உறக்கமே வருவதில்லை. தேசத்தின் மக்களை நினைத்தால் உறக்கமே வருவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக புலம்பாமல் வேற ஒன்றும் செய்ய முடியவில்லை. புலம்பிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் நான் தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருந்தேன். ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள், ஜனங்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள், ஜனங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், ஜனங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுகை கண்ணீரோடு கூட கதற வேண்டிய நிலைமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேசத்துக்காக கதற வேண்டும். அருமையான தேவனுடைய சனமே, அப்படியானால் இந்த தேவன் அங்கே இந்த மூன்று பேரோட பண்ணின உடன்படிக்கையினுடைய தன்மைகளை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவதாக அவர் நமக்கு சொன்னது யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கை. ஏன்னா அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்றதை விட்டுட்டு யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம்னு வந்துட்டார். அதனால ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோட பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கையில அவர் சொன்ன அந்த அடுக்கின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கையிலிருந்து நம்ம வரலாம். ஏன்னா அதான் அந்த வசனத்துக்கு நியாயமா இருக்கும். அங்க பாருங்க, ஆதியாகமம் 28:11-15 ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். நல்ல இருள், மின்சாரம் கிடையாது, விளக்கு கிடையாது, ஒரு பயங்கரமான இருள் பகுதி, வனாந்தரம். அங்கே அவனுடைய பிரயாணத்திற்குல இதற்கு பிறகு முன்னேறி பிரயாணத்தை செய்ய முடியாது, வனாந்தர பகுதி, ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி அவ்விடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து, தலையணை கிடையாது கைவசம், அந்த கல்லை தலைக்கு வைத்து அவர் உறங்கி விட்டார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் நல்ல உறக்கத்துல வனாந்தரத்துல ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது, வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் மேலேறி செல்லுகிறதும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் மேலே இருந்து இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக அதற்கும் மேலாக கர்த்தர் நின்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரே அந்த தேவன் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபோடு கூட பேசுகிறார் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் ஹல்லேலூயா இங்கே அவருடைய பிள்ளைகளாக அவர்களுடைய அவருடைய சிநேகிதர்களாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமின் தேவன் என்று அவர் சொல்லுகிறதிலே வெட்கப்படவில்லை யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறதிலே வெட்கப்படுகிறதில்லை இந்த காலை வேளையில நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களோடு பேசுகிறார் நான் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறதை கூட அவர் வெட்கப்படவே மாட்டார் அவர் உன்னுடைய தேவன்தான் என்னுடைய தேவன்தான் நம்முடைய தேவன்தான் ஹல்லேலூயா நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உன்னுடைய சந்ததி பூமியினுடைய தூள் டஸ்ட் எவ்வளவு என்ன முடியுமா அவ்வளவா இருக்கும் நீ மேற்கேயும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் தெற்கேயும் பரம்பி இருப்பாய் இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக கோலும் கையுமாக தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் பொழுது போய் விட்டது இரவிலே வனாந்திரத்தில் தங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது ஆனாலும் ஏறக்குறைய அந்த நேரத்தில் அவருடைய கையில் இருந்தது ஒரு கோல் மட்டும்தான் மாற்று வஸ்திரம் இருந்ததாக தெரியவில்லை வேற எந்த பணப்பையும் அவரிடத்தில் இருந்ததாக தெரியவில்லை ஆனால் தேவன் யாரை பார்த்தார் ஆபிரகாமை பார்த்தார் ஈசாக்கை பார்த்தார் இந்த சந்ததியில் வந்த யாக்கோபை பார்த்து இந்த யாக்கோபு வெறுங்கையனாய் இருக்கிறான் என்கிறதை பத்தியில் அவருக்கு கவலை இல்லை இந்த யாக்கோபு வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் இருக்கிறான் என்பதுதான் அவருக்கு முக்கியம் இந்த வேளையில கூட நீங்கள் ஒருவேளை வெறுங்கையாய் இருக்கலாம் அல்லது மிகுந்த சோர்வுக்குள்ளாக இருக்கலாம் தனித்தவர்களாய் இருக்கலாம் யாக்கோபு வனாந்திரத்தில் இருந்தார் நான் வீட்டிலேயே ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தோடு கூட இருக்கலாம் ஆனால் உன்னுடைய தேவன் நான் என்று தேவன் சொல்லுகிறதை குறித்து அவர் வெட்கப்படுகிறது இல்லை அவர் அதிலே மகிழ்கிறவராயிருக்கிறார் இந்த காலை வேளையில உன்னுடைய தேவன் உன்னோட கூட சொல்லுகிறார் நான் ஆபிரகாமின் தேவன் தான் நான் ஈசாக்கின் தேவன் தான் நான் யாக்கோபின் தேவன் தான் ஆனால் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே அவர் உன்னோடு சொல்லுகிறது என்னன்னா நான் உன்னுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு சந்தோஷம் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இந்த வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிற அன்பு தெய்வம் நமக்கு உறவினராக தகப்பனாக என்னை அவருடைய பிள்ளையாக அறிவிப்பதில் அறிமுகப்படுத்துவதில் சொல்லிக்கொள்வதில் அவர் கொஞ்சமும் வெட்கப்படவில்லை இன்னைக்கு உறவுகள் நம்மை பார்த்து அவர் யாரோ தெரியாது என்று கூட நம்மை சொல்லிவிடலாம் ஆனால் தேவன் அப்படி இல்லை வெறுங்கையாய் போய் கொண்டிருந்த யாக்கோபை நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறதில் அவர் சந்தோஷப்படுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கீழே வாசிக்கிறோம் உனக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இங்க எப்படி வெறுங்கையா போய்கிட்டு இருக்கிற இதே தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பாத்தீங்களா இன்னைக்கு உலகம் உங்க பாக்கெட் ஃபுல்லா இருக்குதான்னு தான் பார்க்கும் ஆனால் தேவன் அப்படி இல்லை என் சிநேகிதனாகிய யாக்கோபின் சந்ததி என்று சொல்லித்தான் பார்க்கிறார் உங்களையும் என்னையும் அப்படித்தான் பார்க்கிறார் நாம்
அவருடைய சிநேகிதனாகிய யாக்கோபின் சந்ததி நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுல அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறார். அதுல கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை. ஏன்னா இந்த உலகம் அந்தஸ்து பார்க்கும், தேவன் அந்தஸ்து பார்க்கவில்லை. நம்முடைய உள்ளத்தின் அந்தரங்கத்தை பார்க்கிறார், உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூறுகிறார். அவரே தேவன், அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து வேதவசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 1 6 வரையிலும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது, நீ படுத்திருக்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். இங்கே ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் மறைந்து போய்விட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனால் ஆண்டவருடைய மனதிலே அவர் ஒரு நீங்காத இடத்தை பிடித்து விட்டார். என்ன காரணம், என்ன காரணம்? அவர் தன் சிநேகிதனை அவ்வளவு எளிதாக மறக்க மாட்டார், சிநேகிதுக்கு சொன்னதை நிறைவேற்றவும் தயங்க மாட்டார். அப்போ சிநேகிதனுடைய மகன் என்று சொல்வதற்காக ஈசாக்கையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தில் நீ இரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். சொன்ன வாக்கை எப்படி கடைபிடிக்கிறார் என்று பாருங்கள். ஆம், இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சொன்னதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் தான். அப்போ அன்றைக்கு ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, ஈசாக்கை நினைவு கூர்ந்து, யாக்கோபை நினைவு கூர்ந்த தெய்வம் இன்றைக்கு அவருடைய மகா பெரிய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற உங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார்ல, அங்க நாம இருக்கிறோம் என்கிறத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம்மை கூட அப்பதான் நினைவு கூர்ந்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமை, ஈசாக்கை, ஈசாக்கின் சந்ததியை பற்றி பேசும்போது அந்த வாக்கு தத்துவத்தின் தேவன் நம்மையும் இணைத்தே பேசி இருக்கிறார் என்கிறத நீங்க மறுக்கவும் முடியாது, அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் அப்படி நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிறதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கும் போது 12
பதிமூன்று பதினாலு வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான். பாத்தீங்களா, பஞ்சம். ஆனால் ஈசாக்கினுடைய விளைச்சல் 100 மடங்காக இருந்தது. எவ்வளவு அற்புதமான தேவன், அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஐஸ்வர்யவனாகி, அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் எப்படி இந்த விளைச்சலை ஆசீர்வதிக்கிறவர்? ஆண்டவர் தான். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயாம் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதினாலே அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றி ஈசாக்கினுடைய விளைச்சலை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இதற்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொல்லி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கையும் இங்கே நிறைவேற்றுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொல்லி இன்றைக்கு சொல்லி நாளைக்கு சொன்னதை மறந்து விடுகிற தேவன் அல்ல. தலைமுறைகள் தோறும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு ஆட்டு மந்தையையும், பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பெலிஸ்தியர் எந்த தேசத்துல பஞ்சத்துக்காக பிழைக்க வந்தாரோ அந்த தேசத்துல இவர் வளர்ந்துகிட்டே போகிறத பார்த்துட்டு பெலிஸ்தியர் ஈசாக்கு மேல பொறாமை கொள்றாங்க. பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நல்ல தண்ணீர் வந்த ஊற்றுகளை எல்லாம் மூடி போட்டு விட்டாங்க. ஏன்னா இந்த ஊற்றுகளினாலே தானே இவனுடைய விளைச்சல் இப்படி இருக்கிறது, இந்த ஊற்றுகளினாலே தானே அவனுடைய மந்தைக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் கிடைக்கிறது என்று சொல்லி இதை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, வெறும் ஊற்றுகள் அல்ல அவர்களை ஆசீர்வதிக்கிறது, தேவனுடைய வாக்குகள் என்கிறதை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது, பெலிஸ்தியருக்கு தெரியாது, ஊற்றுகளின் மூலம் தான் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாக்குகளின் மூலம், தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தின் மூலம்தான் ஈசாக்கினுடைய விளைச்சலும் மந்தையும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை அவர்கள் மறந்து விட்டாங்க. அல்லது தெரியாம போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இவர்கள் தோண்டி வைத்திருந்த துறவுகள், கிணறுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள். பாருங்க, கிளவசிங்க, அபிமேலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போயிரு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனானாய் என்றான். பாருங்க, அந்நிய தேசத்துல பஞ்சம் பிழைக்க வந்த மனுஷனை கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஆசீர்வதிக்கிறது. அபிமேலேக்கே கூப்பிட்டு வான் பண்றான், நீ இங்கிருந்து போயிரு, எங்களை காட்டிலும் பலத்தவனாய் போய்கிட்டு இருக்கிற, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் போய் சொன்னதே கிடையாது, அவர் சொன்னதை செய்யாமல் இருந்ததும் கிடையாது. ஆபிரகாமுக்கு சொன்னோம், ஆபிரகாம் மறைஞ்சு போயிட்டாரு, விட்டுடலாமே அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. ஈசாக்குக்கு சொன்னோம், ஈசாக்கு மறைஞ்சு போயிட்டார், இப்போ இல்லை, நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், அதனால அதை விட்டுடலாமே நினைக்கல. யாக்கோபுக்கு சொன்னாரு, யாக்கோபும் இன்னைக்கு இல்லை, நான் பேசிக்கொண்டிருக்கிறது 2020 அவர் இல்லை, அதனால விட்டுடலான்னு இல்லை. அவருடைய சந்ததி, பூமியில் உள்ள எல்லா சந்ததியும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த விதத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிற தேவனாக இங்கே நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஊற்று கண்களை நம்பி அல்ல, வாக்கு தத்தங்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும்.
நீங்க வாக்குத்தத்தங்களை நம்பி வாக்குத்தத்தங்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம வாசித்த அந்த லெவியா ராகமத்தின்படியே இப்போ முதல்ல நாம யாக்கோபை பார்த்தோம், இரண்டாவது ஈசாக்கை பார்த்தோம். இங்கே அபிமேலக்கே கூப்பிட்டு சொல்லிட்டான், நீ போயிரு. என்னன்னு சொல்றாவே, ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணு பொறுக்கல. ஆமா, நீங்க இருக்கிற பகுதியில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதை அநேகர் பொறுத்துக்கொள்ள கூட முடியாது. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்திருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ராயனுக்குரியதை சரியாக செலுத்துறாங்க, தேவனுக்குரியது செலுத்துகிறது கிடையாது. அதனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை, நம்முடைய நன்மைகள் ஊதி போடப்படுகிறது என்று என் வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி இந்த ஆராதனையின் வழியிலே நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம், இப்போ ஆபிரகாமுக்கு போகலாம். சரியா, வாசிங்க ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். யார் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். யாராகிலும் உன்னை சபிக்கிறாங்கன்னா நான் அவங்களை சபிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் கிட்ட பேசும்போது கூட உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்துதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்ன்றத சொன்னார் என்கிறதை நான் உங்களுக்கு இப்பவும் நினைப்பூட்டுகிறேன். ஏன் தெரியுமா, அவர் ஆபிரகாமோட உடன்படிக்கையை நிறுத்தி கொள்ளவில்லை, ஈசாக்கோட உடன்படிக்கையை நிறுத்தி கொள்ளவில்லை, யாக்கோபோடே தன் உடன்படிக்கையை நிறுத்தி கொள்ளவில்லை. பூமியிலுள்ள சகல ஜனங்கள் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிறதை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அப்படியானால் ஆபிரகாமை வேறே கண்களாக, உங்களையும் என்னையும் வேறே கண்களில் பார்க்கிற தேவன் அல்ல. ஆபிரகாமை பார்த்த விதத்திலேயே உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஈசாக்கை பார்த்த விதத்திலேயே உங்களையும் என்னையும் பார்க்கிறார். யாக்கோபை பார்த்த விதத்திலேயே உங்களையும் என்னையும் பார்க்கிறார். போதுமா? அப்படி இருக்கும்போது பூமியில் உள்ள எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கீழ்ப்படிஞ்சு போனாரு. உண்மையிலேயே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றும் அந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவருடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வையுங்கள். அவர் எனக்கும் சேர்த்து தான் ஆபிரகாமோட பேசினார், எனக்கும் சேர்த்து தான் ஈசாக்கோட பேசினார், எனக்கும் சேர்த்து தான் யாக்கோபோட பேசினார். நம்மை எங்கேயாகில் விட்டுட்டு அவர் பேசலை. அதுதான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்படியானால் நாம் எல்லாரும் இந்த சந்ததிக்கு உட்பட்டவர்கள் அல்லது இந்த வாக்குத்தத்துக்கு உட்பட்டவர்கள் என்கிறத மறந்து விட வேண்டாம். மறுபடியும் நினைவு கூறுங்கள், இந்த தேவன் ஆபிரகாமோட பேசும்போதே என்ன நினைவு கூர்ந்தார், ஈசாக்கோட பேசும்போதே என்ன நினைவு கூர்ந்திருந்தார், யாக்கோபோட பேசும்போதும் என்னையும் நினைவு கூர்ந்திருந்தார். அதனால தான் இன்றைக்கு தைரியமாக நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் செய்த உடன்படிக்கையை அந்த ஆதியாகமம் 12:3 சொல்லும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். கடைசி பகுதியை பார்க்கலாம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பார்த்தீங்களா, அங்கதான் நம்ம வந்துட்டோம். அங்க நம்ம வந்துட்டோம் என்கிறத தயவு செய்து திரும்ப திரும்ப நினைவு கூறுங்க.
நான் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் தேவன் என்கிறதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லும் பொழுது, தேசத்தை நினைவு கூறுவேன், தேசத்தை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். லேவியர் ஆகமத்தினுடைய 26 அதிகாரத்தின் 42 வசனத்தை திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டி நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும், நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். இந்த மூணு பேரை மட்டுமா நினைப்பேன் சொன்னாரே, தேசத்தையே நினைப்பேன் என்று சொன்னார், தேசத்தின் குடிகளையே நினைப்பேன் என்று சொன்னார். அந்த தேசத்தை நிரப்பி இருக்கிறது நீங்களும் நானும் தானே. இந்த தேவன் நம்மை நினைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் அவருடைய நினைவில் தான் இருக்கிறோம், நாம் அவருடைய சிந்தையில் தான் இருக்கிறோம், நாம் அவருடைய திட்டத்தில் தான் இருக்கிறோம், நாம் அவருடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறோம், அவருடைய பவுண்டரிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோன்றத மறந்துடாதீங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்த அதே கண்கள், ஆபிரகாமை அழைத்த அதே வாய் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறது. வா என் மகனே, என் மகளே என்று சொல்லி நம்மையும் கூப்பிடுகிறார். நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கலாம், செபிக்கலாம், துதிக்கலாம். அவருடைய வாக்கு தத்தங்களை இன்னும் அதிகமாக நம்பி நாம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? தேசத்தை நினைவு கூறுவேன் என்று சொன்னவர் தேசத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும், இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களையும் நினைவு கூர்ந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? தந்தே என்னை இயேசுவே, தகுதி உள்ள பாத்திரமாக தயவாய் வழி நடத்தும், தகுதி உள்ள பாத்திரமாக தயவாய் வழி நடத்தும். சீக்கிரங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களுடைய வரிசையிலே எங்களையும் நினைவு கூர்ந்து அந்த வரிசையில் எங்களையும் வைத்து எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல
எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறதற்கும் நிறைவேற்றுவதற்கும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய முற்பிதா ஆபிரகாமுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதே எங்களையும் நினைவு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். ராஜா, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கோ வாக்குத்தத்தத்துக்கோ திட்டங்களுக்கோ புறம்பானவர்கள் அல்ல என்கிறதை நாங்கள் இந்த வேளையில நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே கூட இன்னும் உம்மால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் கூட இந்த வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் உம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை நினைவு கூறும் ஐயா, உலக நாடுகளை நினைவு கூறும் ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்களை நினைவு கூறும் ஆண்டவரே, ஒரு நொடியிலே அவர்களை சுகமாக்க முடியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலையாக்கி, உலக நாடுகளை இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலையாக்கி, ஆண்டவரே குத்து குத்தாய் மரிக்கிற மரணங்களிலிருந்து விடுதலையாக்கி ஜனங்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தை நினைப்பேன் என்று சொல்லிரே. நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுகள் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கண்டுகொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களும் இந்த வரிசையிலே வாக்குத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். நீர் அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகளிலே பலவீனமாய் இருக்கிறவர்களை, மருத்துவமனைகளிலே பலவீனமாய் இருக்கிறவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏழு குடும்பத்தாரிலே ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். ராஜா, தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தள்ளும். வல்லமை உள்ளவரே, மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று எழுதியிருக்கிறபடி மகிமையானவைகளை ஒவ்வொருவருக்கும் செய்யும் ராஜா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் எங்களோடு இடைப்பட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, புதிய நம்பிக்கையை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். யார் யார் என்னென்ன குறைவு பெற்றிருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடியே அங்கிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை கிடைக்கட்டும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். கணமாகி மயூமகே தோடியே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 தோடியே ராஜாவே. அல்லேலூயா துதி கணமாகி மயூமகே ஓ எல்லாமுமே துதி கணமாகி மயூமகே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை என்னாலும் உங்களை தாங்குவதாக. தேசத்தை நினைப்பேன் என்று சொன்னவர் நம்மை நினைவு கூர்ந்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். மாறாத தெய்வம், மாறாத
வைத்தும்